உமர் ரதியல்லாஹு அன்ஹு உதாரணம் இருக்குதானே, மிகச் சிறந்த உதாரணம். அல்லாஹு தஆலா அந்த பாவத்தை விட்டு விட்டு அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ரசூலுல்லாஹே சொல்றாங்க, உமர் ரதியல்லாஹு வந்து பாவத்தை தடுக்கல மாட்டாங்க, போனா பாவம் ஓடிடும். வளைட்டானே, போனால் பாவம் ஓடிவிடும். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரதியல்லாஹு வாராங்க, ஒரு சின்ன பெண் பாவம் இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் பயந்தாங்க. ஒரு சின்ன புள்ள வந்து ஒரு துப்பன் எடுத்து அடிச்சு கட்டிக்கு ரசூலுல்லாஹிக்கு முன்னால அடிச்சு கட்டிருக்குது சின்ன புள்ள. அப்ப அந்த சின்ன புள்ள அடிச்சுட்டு இருக்க கூட உமர் எல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றாங்க. சலாம் சத்தம் கேட்ட உடனே அந்த புள்ள வந்து அதை கீழே வச்சு அப்படியே இருந்துட்டு, அதுக்கு மேல அப்படியே உமர் எல்லாம் வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன ஷைத்தான லா யஃப்ருகு மின் கயா உமர், உமரே ஷைத்தான் உங்களை கண்டு பயப்படுகிறான்னு சொன்னாங்க. ஷைத்தான் உங்களை கண்டு பயப்படுகிறான்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அந்த கிட்ட கூட வர விடுதில்ல. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில ஹபஷி இனத்தை சேர்ந்தவர்கள் ஈட்டி அம்பு விளையாட்டுகள் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்காரு. ரசூலுல்லாஹி இருக்கிற தெரியாது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களோடு சேர்ந்து ரசூலுல்லாஹி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது கூடாது இல்லை பயிற்சி எடுக்கிறதெல்லாம். ஆனால் உமர் ரதியல்லாஹு வராங்க. உமர்ல வந்த அவ்வளவுதான், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செய்தால ஓடிடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஆயிஷா எல்லாம் பார்த்து சொல்றாங்க, மனித ஜின் சைத்தான்கள் உமரை கண்டு ஓடுவதை நான் பார்க்கிறேன். மனித ஜின் சைத்தான்கள் உமரை கண்டு ஓடுவதை பார்க்கிறேன். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில, நபியர்கள் பெரும் பாவம் செய்யாதவர், அவர்களுக்கு மத்தியில் பெண்கள் இருப்பது மற்றவங்களுக்கு மத்தியில் இருப்பது வித்தியாசம் இருக்குது. சாதாரண ஒரு ஆடை இஸ்லாமிய ஆடைகளோடு சாதாரண நிலையிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சத்தங்கள்லாம் உயர்ந்துட்டு இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட உமர் எல்லாம் வராங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சத்தம் கேட்ட உடனே பெண்களோட குரல் அடங்குது. ஆடைகளை டக்குனு சரி செஞ்சுக்கிட்டு அமைதி ஆகிறாங்க. ரசூலுல்லாங்க உமரை கண்டுட்டு சொல்றாங்க, உமரே உங்களுக்கு தெரியுமா இந்த பெண்கள் எல்லாம் இங்கே வர முந்தி சத்தம் கேட்டு பேசிட்டு இருந்தாங்க, நீங்க வந்தோடனே சவுண்டை குறைச்சிட்டாங்க அப்படின்ட்டு டக்குனு உமர் ரதியல்லாஹு என்னமா சொல்றாங்க, நீ ரசூலுல்லாஹிக்கு பயப்படாம என்னையே பார்த்து பயப்படுறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உமரே நீ எந்த பாதையால் வந்தாலும் சைத்தான் அந்த பாதையை மாற்றி விடுகிறான். சைத்தான் அந்த ரூட்டால் வரான், இல்லை வேறு சைட்டால் பேத்துடுறான். சைத்தான் என்னது அந்த ரூட்டை விட்டு மற்ற சைட்டால் போகிறான். நம்மளுக்கு என்ன நிலைமை தெரியுமா, சைத்தான் அந்த ரூட்டால் பேத்துட்டிப்பான், நீங்கள் இங்கேயா போகிறீங்கன்னு என்னது சைத்தான் வந்துடும் எங்களை சைட்டுக்கு விளங்கிட்டா. இது நம்மட சிச்சுவேஷன். ஆனால் அங்கே அப்படி இல்லை, சுமர் ரதியெல்லாம் அவனுக்கு கண்ட உடனேயே என்னது சைத்தான் ரூட்டை மாற்றுறான். சகோதரர் இது பெரிய அருளா இல்லையா, சைத்தான் எங்களை தொடராமல் எல்லாம் வர வச்சானே, ரூட்டை மாற்ற வச்சானே. அப்படி ஒன்று நடந்த எங்களுக்கு அருளா இல்லையா, எங்களுக்கு என்ன போராட்டம் இருக்கும். அப்புறம் சைத்தான் எங்களை கண்டு பாதையை மாத்துறான்னு சொன்ன இன்னொரு சைட்டுக்கு போறான்னு சொன்னா எங்களோட வாழ்க்கையில பெரிய போராட்டம் இருக்குமா பாவத்தை விடுவதுக்கு, அவன் தான் தூரமாகிறானே. இந்த உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அளவுக்கு இருந்தாங்க. சைத்தான் என்கிற ரசூல் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபாவாக நியமிக்கிறார்கள். அந்த நேரத்தில் மக்கள் கேட்கிறாங்க, யாரை வச்சுட்டு போறீங்க, உங்களுக்கு அவரோட சித்தத் கடுமை தெரியும் தானே, அவருடைய போக்கு தெரியும் தானே, அவரை வச்சுட்டு போறீங்கன்னு சொல்லி அபூபக்கர் எல்லாம் சொல்றாங்க, நான் இப்பொழுது இருப்பவர்களில் மிகச்சிறந்தவரை தான் வைத்து விட்டு போகிறேன், இப்பொழுது இருப்பவர்களில் மிகச்சிறந்தவரை தான் வைத்து விட்டு போகிறேன். சகோதரர்களே அப்படி ஒரு மனிதராக இருந்தாங்க தெரியுமா உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி தனியாக சொல்லிட்டு போனாங்க, இவர் இருக்கும் வரைக்கும் எந்த பித்னாவும் இந்த இஸ்லாமிய உலகத்துக்குள்ளே வராது, இவர் இருக்கும் வரைக்கும் கதை வேண்டாங்க ரசூலுல்லாங்க. ஒரு முறை ஹுதைபத்துபில் யமானிடத்திலே போய் உமர் ரதியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், நபியவர்கள் இந்த சமூகத்தவியவர்கள் இந்த சமூகத்தை அலை மோதுகின்ற ஃபித்னாவை பற்றி சொன்னார்களே அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்றாங்க. அப்போ ஹுதைபத்துலிமான் சொல்கிறாரு, உங்களுக்கும் அதுக்கு என்ன பிரச்சனை, அந்த ஃபித்னா பற்றி நீங்கள் ஏன் கேட்குறீங்க, இன்ன பைனக ஒபைனஹா பாபன் முகலக்கா, உங்களுக்கும் அதற்கும் இடையில் மூடப்பட்ட ஒரு கதவு இருக்கிறது, அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேணாங்க, நீங்கள் கலீஃபா வாய்க்கல அது வராதனாங்க. அப்போ உமர்லாம் கேட்குறாங்க, அயுஃப்தஹுல் பாபு அம் யுக்சர், அந்த கதவு திறக்கப்படுமா உடைக்கப்படுமான்னு சொல்கிறாங்க. அந்த கதவு திறக்கப்படுமா உடைக்கப்படுமான்றாங்க, பல் யுக்சர் உடைக்கப்படும் என்று சொல்றாங்க. போயிட்டாங்க உமர் ரதியல்லாஹு அன்ஹு, உமர் எல்லாம் மூத்தாயிட்டாங்க. ஹுதைபத்து இப்னுல் யமான் ரதியல்லாஹு அன்ஹு முன்னோரால் வந்து கேட்கிறாரு, அது யார் என்று, உமர் தான்ன்றாங்க. அந்த கதவு உமர் தான். சரி உடைக்கப்படுமா திறக்கப்படுமாண்டா என்ன, உடைக்கப்படுமாண்டா உமர் ரதியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுவார்கள். சரி தன்னைத்தான் அந்த கதவு கருதுன்றவருக்கு தெரியுமான்றது, விடிந்தால் சூரியன் எப்படி வருமோ அதுபோல் தன்னைத்தான் அந்த கதவு என்று நபியர்கள் நாடினார்கள் என்பது அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும் என்னங்க. அப்போ உமர் ரதியல்லாஹு அன்ஹு இருக்கும் வரைக்கும் இந்த இஸ்லாத்துக்குள்ள ஃபித்னாவே வராது என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க. சகோதரர்களே அப்படி ஒரு மனிதர். இன்னொன்று நினைங்க, அவர் கடுமையாக இருந்ததுக்கு மென்மையான பகுதிகள் நிறைய அவர்கிட்ட இருந்தது, மென்மையான பகுதிகள் நிறைய இருந்துச்சு. ஒரு நல்ல சம்பவம் என்ன தெரியுமா, உமர் ரதியல்லாஹு அன்ஹு நன்மை செய்யணும் என்ற ஆர்வத்தில் யாருக்கும் தெரியாமல் இஹ்லாஸாக நன்மை செய்யணும் என்பதற்காக வேண்டி சில இரவுகளில்
ஒரு மூதாட்டிட்ட போவாங்க, வயது போன மூதாட்டி, அவ கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை, இவர் தான் போவார். பேத்த அவருக்கு செய்ய வேண்டிய வேலை எல்லாம் செய்வா, உடுப்பு படிச்சு கொடுக்கணுமா, ஊட்ட தூக்கணுமா, என்ன எல்லாம் செஞ்சுட்டு வந்துடுவான், யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக செஞ்சுட்டு வருவான். கொஞ்ச காலத்துக்கு பிறகு பார்த்தா, இது உமருடைய ஆட்சி காலத்தில் நடந்ததில்லைதா, இது வந்து அபூபக்கர்ல ஆட்சி காலத்தில் நடக்கிறது, உமர்ல அவங்களுக்கு இருந்த ஆர்வத்தை சொல்லவாரு. அப்போ கொஞ்சம் காலத்தில் பார்த்தா வீட்டுக்கு போனால் அதையெல்லாம் செஞ்சு வச்சுக்கிது, அந்த வீட்டுக்கு போனால் எல்லாம் நடவே இருக்குது, என்னன்னு கேட்குறாங்க. ஒரு ஆள் வந்து நேரத்தோட செஞ்சுட்டு போயிடுறாரு அப்படின்றாங்க. யார் என்று ஒளிஞ்சுன்னு பார்க்குறாங்க, ஒளிஞ்சுன்னு பார்க்குறாங்க, பார்த்தா அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர்ல அவன் நேரத்தோட வந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போறாங்க. அப்போ உமர்ல அழுகுறாங்க, அழுகிட்டு சொல்றாங்க, வமா சாபக்தனி வமா சாபக்துக்க ஃபைஷையின் இல்லா சபக்தனி யாபாபக்கர் ரஹிமக்கல்லா. அபூபக்கரே, அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்து செய்வானாக, உங்களோட நான் எதில் போட்டி போட்டாலும் நீ என்னை முந்திடுறீங்க, உங்களோட நான் எதில் போட்டி போட்டாலும் என்னை நீங்கள் முந்தி விடுகிறீர்கள். இது அவர்கிட்ட ஒரு மென்மை தன்மை இருந்ததுக்கு ஒரு ஆதாரமா இல்லையா? எங்க போய் செய்யறாரு ஒரு ஹலீஃபா, எங்க போய் செய்யறாரு பாருங்க. ஆக சகோதரர்களே, மனசுல என்ன வைக்கணும் என்றால், இந்த பாவத்தை விடுவதில் அல்லாஹ் ஒரு இன்பத்தை வச்சுக்கிறான், அது மட்டும் எங்களோட உள்ளத்துல சரியா நாங்க உணர்ந்துட்டோம்னு வைங்களேன், ஆனா அந்த டேஸ்ட் தேர்றது கஷ்டம், அது அப்படியே வந்து சேர்ந்துட்டேன்னு வைங்க, நாங்க பாவத்தை நீ விட்டுத்தான் ஆகுவோம், அது எவ்வளவு போராட்டமாக இருந்தாலும் சரி, இதுக்கு புறம் இந்த பாவத்தின் பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டேன் என்கின்ற உறுதி எடுத்துக்கொண்டு உள்ளும் புறமண்டில்லாம நம்ம நடந்து போனோம் வைங்களேன், முதலாவது சைத்தான் வருவான், இதை விட்டுட்டு போறியான்னு சொல்லுவான், ஆசைகளை ஊட்டுவான், அது உங்களுக்கு இஷ்டங்க விளங்கும். அப்ப என்ன செய்யும், மிகப்பெரிய இஷ்டங்க இருக்கும். காரணம் என்ன, நீங்க அப்பதான் கால் வைக்கிறீங்க அந்த சைட்டு போறதுக்கு, சைத்தான் அழகா காட்டுவான், அப்படியே தூண்டுவான், அதை மிச்சம் ஒரு பெரிய விஷயமா காட்டுவான், இதை விடுறது உனக்கு கஷ்டம் என்று செய்தான் சொல்லுவான், உங்களோட உள்ள மறுபடி திரும்பி போக பார்க்கும், இப்ப இருக்கிற வீரியம் அடுத்த நாள் இருக்காது, போக பார்க்கும். அந்த டைம்ல என்ன முடிவெடுங்க, அல்லாஹ் எனக்கு உறுதியை தருவா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹும்ம தப்பித் கல்வி அலாதீனி, அல்லாஹ் உனது தீன்ல இந்த கல்வியை உறுதியாக்கு, நான் போறேன் என்ற உறுதியில் அடுத்த காலடியை வைங்க. சைத்தான் அடுத்தது என்ன வருவான், விடமாட்டான். அல்லாஹ் தால சொல்றான், சைத்தான் சொன்னா வலதால இடதால முன்னால பின்னால வரவேண்டு, தொடர்ந்து போங்க, சைத்தானுக்கு மிச்ச நாள் தொடர இயலாது, தொடர்ந்து போக போக அடுத்ததான் சைத்தா என்ன கொண்டுருவா தெரியுமா, அச்சமுறுத்தல், அச்சமுறு. அல்லாஹ்வுத்தால சொல்றான், சைத்தான் அச்சமுறுத்துகிறான், அதாவது அல்லாஹ்வுத்தால சொல்றான், அல்லாஹ் அல்லாதவர்களை கொண்டு அவர்கள் உம்மை அச்சமுறுத்துகிறார்கள், அல்லாஹ் அல்லாதவர்களை கொண்டு அவர்கள் உம்மை அச்சமுறுத்துகிறார்கள், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அச்சப்படாது. என்ன அச்சமுறுத்தல், சில இளைஞர்கள் மிகவும் கட்டு போயிருந்தா வீடியோக்கள் போட்டோக்கள் அவங்க மாட்டியிருப்பாங்க, அவங்க நிறைய பாவங்கள் செஞ்சு அவங்களுடைய அந்த பாவங்களுக்கான ஆதாரங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஆகி இருக்கும், அதை கொண்டு வந்து பாரு, நீ போறா போ, இவனை கொலை செஞ்சாய், அல்லது இந்த படம் பார்த்தாய், அதுக்குரிய ப்ரூஃப் இருக்கு, இங்க போனாய், இங்க வந்தாய், அவட போட்டோ இருக்குது, இப்படி எல்லாம் சொல்லுவான். அவங்களோட உள்ளம் என்ன சொல்லும், இந்த இடத்துல நிற்கும், அந்த இடத்துல என்ன செய்ய, இளைஞர்களுக்குள்ள சோதனை இது, என்ன செய்யற, எப்படி திரும்புறது, இப்போ போயிடுவானே, தைரியமானுங்க, அவமானப்பட்ட உலகத்துலதான் துன்யா. அப்பிரோனை பார்த்து சூனியக்காரர் சொன்னாங்களே, சொல்ற தீர்ப்பை சொல்லிக்க எல்லாம் உலகத்துல தான், மறுமையில் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, வேண்டியது சொல்லு, நான் படுற அவமானத்தில் படுறேன், அல்லாஹ் உத்தால என்னை காப்பாற்றுவான் என்ற தைரியத்தோட முன் காலடி வைங்க. ஒரு காலம் நீங்க திருந்திட்டேன்னு வைங்களே, ஒரு காலம் சைத்தானுடைய இன்ன கைது சைத்தானை காணலாய்வா, சைத்தானுடைய தந்திரங்கள் அனைத்தும் மிகவும் பலகீனமானது. அல்லாஹ் உத்தால சொல்ற ஒன்றும் செய்ய முடியாது, அதுக்கு புறம் வைக்கிற ஒவ்வொரு இஷ்டமும் இருக்குதானே, இன்ட்ரெஸ்டா இருக்கும், இன்பமா இருக்கும், சுவையா இருக்கும், டேஸ்டா இருக்கும், இதுதான் கஷ்டம். கொஞ்சம் தாண்டி போனவரவங்களே, இதுதானா இந்த இன்பம் தானா, குருவான துறக்க அழகு வரும், தஹஜ்ஜத் நேரங்கள் உங்களுக்கு இன்பமாகும், எல்லாரும் தூங்கிட்டு இருக்க உங்களுக்கு எலும்ப உணர்வு வரும், அந்த டைம்ல தொழுது அல்லாட்ட மன்றாடது இன்பமாக இருக்கும், பாவங்களை கண்டால உங்களோட மனசு வெறுக்கும், அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான் அப்படி தெரியுமா, நீ தடுத்ததை யாராலும் தரவும் முடியாது. அப்படி ஒரு ஈமான் வந்துட்டேன்னு வைங்களே, மாற்றம் வந்துட்டேன்னு வைங்களே,
தீமையை நன்மை ஏவி தீமையை தடுக்கிறதுல ஒரு பெரிய விஷயமே இல்லை. உங்களை காண உங்களோட குடும்பத்தில் மாற்றம் வரும். நீங்க சொல்லவே அவசியம் இல்லை. என்ன பெரிய மாற்றம், அந்த மாற்றம் அவர்களுக்கு என்ன செய்யும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட மாற்றம் வர வேண்டும் என்றால் பாவத்துடைய இன்பம், பாவம் இன்பமானது அல்ல, ஈமான் என்பதுதான் உண்மையான இன்பமானது. அதில் தான் சுவை இருக்கிறது, அதில் தான் மரியாதை இருக்கிறது, அதில் தான் கௌரவம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சுவையையும் இன்பத்தையும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் பாலிக்க வேண்டும். ஹதம இந்தி வல் இல்மு இந்தல்லா வ அகூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.